அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இப்போ சேகரன் அவர்களுடைய சொன்ன ஜோக்கை கேட்டு நான் இவ்வளோ தூரம் நான் என்றைக்குமே சிரித்ததில்லை. நான் ரொம்ப சிரிக்கிற மாதிரி பேசுவேன், ஆனால் இன்றைக்கி அவங்க லக்ஷ்மி மேடத்தில் கேட்டு பாருங்கள், என்ன அறியாமல் அவ்வளோ பெரிய சிரிப்பு வந்துருச்சு. அது ரொம்ப ரொம்ப மர்மமாக அந்த கிளைமாக்ஸ் சொன்னார் பாருங்கள், அந்த வீட்டுக்காரன் இல்லைங்கிற விஷயத்த. அது இந்த நிம்மதியாக இருக்கிறதுக்காக வெளியூர்களுக்கு கிளம்பி போய் போகிற போக்குலேயே நடக்கிற சண்டையை பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்க நல்லா ஞாபகம். இப்போ நான் மதுரையில் பார்த்தேன், கொடைக்கானலுக்கு போகிறாங்க நிம்மதியாக இருக்க, இதே கேள்வி தான், வீட்டை பூட்டினீங்களா, கேஸை பூட்டினீங்களா. இப்படி கேட்டுக்கிட்டு வர்றப்பவே அவர் கோவப்பட்டு, உன்னை நான் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு, நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. என்னை மானாமதுரையில் கேட்டாங்க, கோயம்புத்தூரில் கேட்டாங்க, பெங்களூரில் கேட்டாங்க, உடனே அவர் உள்ளூரில் ஒரு வேலும் கேட்கலையில, நான் தானே கேட்டேன், உன்னை நான் கட்டிருக்கக்கூடாது. அதுக்குள்ளே அந்த பயக நாங்கள் உங்களுக்கு பிறந்திருக்கவே கூடாது, எங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்க முடியுமா, அழகாக சொன்னார். 35வது ஆண்டு மதுரையில் நான் நகைச்சுவை மன்றத்தை 27 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 17 மாவட்டங்களில் நகைச்சுவை மன்றத்தை தொடங்கி வச்சு பிரமாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கைதட்டின 23 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இந்த 27 ஆண்டுகளாக நடத்துகிற போது எனக்கு எவ்வளோ சிரமம் இருக்குன்னு தெரியும், ஆனால் இங்கே 35 ஆண்டுகளாக தலைவர் சீதாராமன் அவர்கள், சேகரன் அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்கள், அவர் குடும்பத்தார், அத்தனை பேரும் உலகத்திலேயே பெரிய விஷயம் என்னன்னாங்க, ஒரு ஆளை சிரிக்க வைக்கிறதாங்க, அவர்கள் லட்சக்கணக்கான பேர்களை மகள வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, மேடையில் இருக்கிற மெதுவா ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு அம்மா பின்னாடி நடந்து போச்சுன்னா அத்தனை பேர் அங்கே தான் பார்ப்பாங்க. அதனால் பேசிக்கிட்டு இருக்கப்போ ரொம்ப கவனமாக பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். தூக்கி மேலே வைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை நானும் சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லைன்னு. இன்றைக்கு விருது பெற்ற பெருமக்களை எல்லாம் பாராட்டி, வழக்கமாக நான் கடைசியில் பேசுகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும், இன்றைக்கு என்னுடைய நண்பர் பாண்டியராஜன் அவர்களுடைய மகனுடைய வரவேற்பு நிகழ்ச்சி, திருமண வரவேற்பு, அது போக வேண்டிய சூழல்னால் நான் கொஞ்சம் முன்னாடி பேசுகிறேன்னு கேட்டுக்கிட்டேன். அதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை தந்த சேகரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லிவிட்டு, நகைச்சுவை மன்றத்தில் பேசுகிறது சாதாரணம் இல்லைங்க, எல்லா ஜோக்கும் தெரியும், அதுதான் பெரிய கஷ்டம், பெரிய சிரமமே அப்படித்தான். ஒரு தடவை ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல மதுரையில் பேசிட்டு மறுநாள் சேலத்துக்கு போயிருக்கேன், இங்கே ஒரு கூட்டம் அங்கே ஒரு கூட்டம், சேலத்தில் பேசி முடிக்கும் ஒருத்தர் வந்து கேட்டார், இதே தானே நேற்று மதுரையில் சொன்னீங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஒன்றையார் இங்கே வர சொன்னா அப்படின்னு கேட்டேன், நான் தான் ஊர் ஊராக போகிறேன், உனக்கு என்ன, ஆப்ரேட்டர் முதல் நாளே படம் பார்த்துருப்பார், இருந்தாலும் 100 நாளைக்கு ஓட்டணுமா இல்லையா, எல்லாருக்கும் எல்லா ஜோக்கும் தெரியும். 10வதுக்கு வாட்ஸ்அப் வேறு வந்துருச்சு, இதை உடனடியாக 7 பேருக்கு அனுப்பாட்டி ரத்த ரத்தமாக கக்கி சாவேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க பூரா யார் தெரியுங்களா, இந்த வெங்கடாஜலபதிக்கு லெட்டர் எழுதிருந்தாங்கல்ல ஒரு கோஷ்டி, இதை நீங்கள் 7 பேருக்கு அனுப்பாட்டி உங்கள் வீட்டுக்கு பாம்பு வரும் அப்படின்னா இல்லையா, அவன் பூரா வாட்ஸ்அப்க்கு வந்துட்டாங்க. இப்போ ஞாபகம், காலையில் நைட்டு 1 மணிக்கு பட்டிமன்றம் போயிட்டு வந்து டிங்குன்னு சதம் கேட்குதுன்னு பார்க்குறேன், குட் மார்னிங், சரி இதை போய் பார்த்தோமே நினைக்கிறேன், நன்றி, அடுத்த நிமிஷம் அவன் எப்படி முடிச்சிருக்கான்னு தெரியலைங்க, சில பேர் தூங்குறதே இல்லை போல் இருக்குது.